இருக்கீங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 100,000 பேர் வந்துட்டு போற இடம். என்னென்ன வசதிகளை இந்த பகுதிக்கு கொடுத்துருக்கணும் அவங்க எல்லாம் நல்லா பண்ணலாம், நல்லா திட்டமிடலாம். ஆனா இவங்களுக்கும் திட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க எதுவும் தெரியாது. குண்டு சட்டில குதிரை ஓட்டுறவங்க வெளியில எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. இவங்க நினைக்கிறது தான். அதனால இதெல்லாம் உறுதியாக இதில் செயல்படுத்த வேண்டும். என்னுடைய நோக்கம் என்னன்னா, இங்க இருக்கின்ற உழைப்பாளிகள் மூட்டை தூக்குறவங்க ஆற்றி பகல் பாராம எவ்வளவு உழைச்சி உழைச்சி பண்ணிருக்கு, உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு நல்ல தரமான சுகாதாரம். உங்க 1 பைசா நீங்க செலவு பண்ணக்கூடாது. உடம்பு சரியில்லையா, வயது 40 வயதா இருந்தது, அது 30 குறைந்து 29, 25, 19, 15, இன்னைக்கு 13 வயசு. இது நான் சொல்லல, நான் மட்டும் சொல்லல, அது அதிகாரப்பூர்வமாக ஆய்வுகள் நடத்தினார்கள். 13 வயசு தான் முதல் குடிக்க ஆரம்பிக்கிறான் எங்க தமிழ்நாட்டு. 13 வயசுல யாரு? குழந்தைகள், பள்ளிக்கூடம் சேர்க்கிறது குழந்தைகள் எல்லாம். 13 வயசுல குடிச்சானா 25 வயசு முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன் என்ன ஏன் குடிக்கிறான்? எல்லாம் இருக்கு குடிக்கிறான். தெரு தெருவா திறந்து விட்டு இருக்கீங்களே குடிக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அடுத்த தலைமுறை. எனக்கு என்னன்னா, எனக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து கூட எனக்கு இந்த தலைமுறையை காப்பாற்ற முடியும். அடுத்த தலைமுறை யாரையும் நம்ம காப்பாற்றணும், அதுதான் என்னுடைய ஆதங்கம். ஏன்னா இந்த தலைமுறை போயிடுச்சு, முடிச்சு போயிடுச்சு, நாசப்படுத்திட்டாங்க. இந்த 2 கட்சியும் சேர்ந்து 10 வருஷமா வரைவு நிதிநிலை அறிக்கை, வேளாண் துறைக்கு வரைவு நிதிநிலை, டிராஃப்ட் பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர் 10 வருஷமா பண்ணிட்டு, 14 வருஷமா வரைவு நிதிநிலை அறிக்கை, டிராஃப்ட் பட்ஜெட் போடுறோம். இப்படி எல்லாம் வேற யார் எந்த கட்சியும் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேளாண் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கணும், ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன். ஒரு தக்காளி விற்கிறாங்க சொல்றாங்க, தக்காளி 2 ரூபாய்க்கு விவசாயிட்டு வாங்குறீங்க, அதே அந்த விவசாயியோடைய பிள்ளைகள் தக்காளி ஜூஸ் வித்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கலாம், அதே விவசாய பிள்ளைகள் தக்காளி சாஸ் வித்தாங்கன்னா 500 ரூபாய்க்கு விற்கலாம். இந்த மதிப்பு போட்டு இந்த வேல்யூ அடிஷன் பண்றது. உருளைக்கிழங்கு 5 ரூபாய்க்கு ஒரு கிலோ, உருளைக்கிழங்கு சிப்ஸ் 100 ரூபாய்க்கு விற்கலாம். ஒவ்வொரு பொருளும் மதிப்பு போட்டலாம். மதிப்பு கூட்டி விவசாய உற்பத்தி அவங்க பிள்ளைகளுக்கு அந்த தொழிலை உருவாக்கி கொடுக்கணும். இது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு தன்மை இருக்கு. திண்டுக்கல் பாத்தீங்கன்னா கனிகளும் பழங்களும் இருக்காங்க. மதுரை மண்ணி எங்க இருந்து வருது? திண்டுக்கல் இருந்து போகுது. முந்திரி பருப்பு, பலாப்பழம் கடலூர் மாவட்டத்தில் பார்க்கலாம். தக்காளி தர்மபுரியில் அவ்வளவு தக்காளி, கிருஷ்ணகிரியில் இருக்கு தக்காளி இருக்கு, மாம்பழம் கிருஷ்ணகிரியில் இருக்கு, மரவள்ளி கிழங்கு சேலத்தில் இருக்கு, மஞ்சள் ஈரோட்டில் இருக்கு, கொப்பரை பொள்ளாச்சியில் இருக்கு, வாழை முசுரி பகுதியில் இருக்கு, அந்த பக்கம் திருநெல்வேலியில் இருக்கு, புதுக்கோட்டையிலேயே முந்திரி இருக்கு, அரியலூர், இப்படி எல்லாம் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொன்றும் இருக்கு, தன்மை இருக்கு. இதை ஒவ்வொருத்தனும் வரணும். நல்ல படித்தவங்க, நல்ல பண்பாளர்கள், திறமையானவர்கள் வரணும், நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்கள் வரணும். அதான் எங்களுடைய நோக்கம். தமிழ்நாட்டை நாம் எல்லோரும் சேர்ந்து மீட்டெடுப்போம், காப்பாற்றுவோம் என்று நாம் எல்லோரும் இந்த புதிய ஆண்டில் நாம் சபதம் எடுப்போம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல நல்லத்தோடு, வளத்தோடு, வளம் நல்ல பொருளோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நல்ல சந்தோஷமாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டு.